வாங்கன்றாரு. இது என்ன ஒரு ஓட்டுக்காக மோடியா கேடியான்ற மாதிரி பேசுறது வந்து தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவை இன்னைக்கு வந்து செய்கிறது. அதனால் அப்படிப்பட்ட கத்தியுடன் தமிழ்நாட்டில் நடக்கிற கஞ்சா போதை பிரச்சனை இதை திசை திருப்பறதுக்காக 2026 எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் இந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா மிஸ்டர் ஜீவா அவர்கள். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி, ஸோ அதனால வந்து டைமை ஒதுக்கி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, பட் இன்னைக்கு வந்து நம்ம ஏடிஎம்கேவை பத்தி, நீங்க வந்து ஏடிஎம்கே சப்போர்டர், ஸோ அதனால வந்து ஏடிஎம்கே பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அதனாலதான் இந்த ஸ்பெசிபிக் க்வெஸ்சன்ஸ். இது ஏன் அப்படின்னா, திமுக அமைச்சர் மிஸ்டர் ரகுபதி அவர் பேசியிருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக ஸ்பிளிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன ஏதாவது முகாந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? சான்சஸ் இருக்கா? கருத்துக்கள். அதாவது நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ஒரு சிறு திருத்தம். இன்றைய திமுக அமைச்சர், முன்னாள் அதிமுக அமைச்சர், 1991-96 வந்து புரட்சி தலைவி அம்மாவால் அரசியல் விதை போட்டவர் தான் இந்த ரகுபதி அவர்கள். 5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தாரு. அரசியல் விதைய போட்டு அவர் அமைச்சராக்கி அவருக்கு ஒரு முகத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் கட்சிக்கே விசுவாசம் இல்லாம, சொந்த கட்சிக்கே விசுவாசம் இல்லாம, அமைச்சரவை கொடுத்து போக விசுவாசம் இல்லாம திமுகல போய் சேர்ந்து மத்திய அமைச்சர், எம்பி, அதுக்கப்புறம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி இருக்கிறாரு. அதாவது சொந்த, அதாவது தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவை இன்னைக்கு வந்து தரக்குறைவா, அதாவது நடக்காத உன தரக்குறைவா கீழ்த்தனமா பேச வச்சிருக்கிறாரு அவருடைய தலைவர் அவர்கள். ஏன் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பாதி அமைச்சர்ல 30%-40% அமைச்சர் பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு போனவங்க தான். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அதிமுக பத்தி எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்களே, ஒரு திமுகவுல இருந்து வந்து அதிமுக யாராவது அமைச்சர் ஆயிருக்கிறாங்களா? அது கிடையவே கிடையாது. இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். திமுக பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குன்னு சொந்தமா தான் கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தன் கூட விசுவாசமும் இல்ல, ஒருத்தனுக்கும் அறிவும் இல்ல. இது ரெண்டு அதிமுகல இருந்து நீங்க வந்து நயவஞ்சகத்தனமா இழுத்து, அவங்களை இழுத்து ஆசை வார்த்தையை காமிச்சு இன்னைக்கு வந்து நீங்க அவங்களுக்கு மந்திரி கொடுத்திருப்பீங்க. இதுதான் திமுகவோட ஹிஸ்டரி. இன்னைக்கு அந்த அமைச்சரவைய வந்து அமைச்சரை வந்து தூக்கிடுறாங்களே, அதுக்கு அதிமுகல இருக்கிற அமைச்சர்களும் தானே காரணம். இருங்க, அமைச்சரை தூண்டி விட்டு, அமைச்சரை தூண்டி விட்டு அவங்கள மிரட்டி, அங்க இருந்து ஆட்சி அதிகாரத்தை யூஸ் பண்ணி மிரட்டி இங்க வர வச்சு அவங்களுக்கு சில பதவிகளை கொடுத்து, உங்க கட்சிக்காரனுக்கு மரியாதை இல்லாம எங்களை வந்து தரக்குறைவா பேச வச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த ரகுபதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு வந்து பிளவு ஏற்படும் அப்படின்னு. அந்த பிளவு வந்து அதிமுகல ஏற்படுறதுக்கு முன்னாடி உங்க கட்சியில வந்து நாளைக்கு வந்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க, அது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பக்கம் வரப்போற பிளவு என்னங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க. உதயநிதி கொடுத்தாருன்னா கனிமொழியோட நிலை என்ன, கே என் நேருவோட நிலை என்ன, கட்சியில உள்ள சீனியர்கள் இவ்வளவு காலமா உழைச்ச அவங்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு உங்களுடைய வாரிசு அரசியல் கொடுக்குறீங்களே, அப்ப கட்சியில என்ன என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து இங்க வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரகுபதி வந்து ஒரு ஏவல், அவரை ஏவி விட்டு மக்களை திசை திருப்பி இன்னைக்கு அதுக்கேத்தபடியே 4 சேனல் 5 சேனலும் இதை தானே விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இதுதான் இப்போ ரொம்ப
முக்கியமான ஒரு பிரச்சனை மாதிரி இல்லாத ஒன்ன பெருசாக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. இது இத வந்து மக்களை திசை திருப்புற செயல் அவ்வளவுதானே தவிர இதுக்கு எவ்வித ஒரு சதவீதம் கூட இதுல முகாந்திரம் இல்ல. அதே மாதிரி வந்து இந்த பிளவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற அந்த பிளவுக்கு முக்கியமான காரணம் பாஜக தான் அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பாஜகவோட இருக்குமா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் எப்பவுமே வந்து அதிமுக மேல வந்து ஒரு கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க 2026 நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கும் போது பாஜகவோட அதிமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா? இபிஎஸ் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாறுதலை கொண்டு வருவாருன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி இருக்கு? அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சியோட உயர்மட்ட செயற்குழு கூடி தெளிவான முடிவுகள், அதாவது தனிச்சியா எடுக்காமல் மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், அனைத்து அணியோட செயலாளர்கள் அனைத்து பேரும் சேர்ந்து எடுத்த ஒருமித்த முடிவு பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம். காரணம் என்னவென்றால் சிறுபான்மை மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கும் பாஜக எதிராக செயல்படுகிறது, முக்கியமாக மத அரசியல் செய்கிறது, அதனால் அப்படிப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வேண்டாம் என்று ஒருமித்தமான எடுத்த முடிவு. சரிங்களா? இப்படிப்பட்ட முடிவு ஒருமித்தமா எடுக்கும் பொழுது சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். இன்னைக்கு நாங்க வெளியே வந்திருக்கிறோம், ஒரு கருத்தோட இருக்கிறோம், ஒத்த கருத்தோட கட்சி செயல்படுது, அதுக்கு எல்லாரும் ஒத்த கருத்தோட இருக்கிறோம். பாஜக வந்து அவங்களுடைய பயணம் வந்து போகுது, எங்களுடைய பயணம் தனியா போகுது. அதனால நிச்சயமா அதை வந்து அது பல காலகட்டத்துல வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாரு, கூட்டணி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டாரு. அதனால அதை பாஜக வந்து பழி வாங்கி நாங்க வந்து பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுல வந்து அடிபட போறது பாஜக தானே தவிர அதிமுக இல்ல. அவங்களுக்கு பழி வாங்குறது ஒண்ணும் புதுசு இல்ல. நம்ம பாத்துருக்கிறோம், டெல்லியில பண்றாங்க, ஜார்க்கண்ட்ல பண்றாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க கட்சியை பழக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுக இன்று ஒன்றுபட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில நாங்க வீர நட போட்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமா 2026 எலெக்ஷன்லயும் பாஜக இல்லாமல், இன்றைய முடிவுபடி பாஜக இல்லாமல் 2026 தேர்தலை நிச்சயமா எதிர்கொள்ள போறதுங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அதுல அதாவது அதுல ஒரு முக்கியமான கருத்தை இந்த நேரத்துல சேர்க்க வேண்டியது இருக்கு. நம்ம நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை வந்து பிரதமர் என்பதை மறந்து, பிரதமர் என்பதை மறந்து முஸ்லிமிகளையும் கிறிஸ்டியன்களையும் தரக்குறைவா பேசுறாரு. அதாவது மத அரசியலுங்கிறாரு. காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்ட எங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் காங்கிரஸ் வந்து நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எடுத்து நீங்க கொடுத்துருவீங்கன்றாரு. ராமர் கோயில இடிச்சிடுவாங்கன்றாரு. இது என்ன ஒரு ஓட்டுக்காக மோடியா கேடியான்ற மாதிரி பேசுறது வந்து எவ்விதத்துல நியாயங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளும் அனைத்து ஊடகங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பிரதமர் என்பதை மறந்து பேசுறாரு. அப்போ நாளைக்கு இவங்களோட நாங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இங்க வந்து நாங்க எப்படி போய் இங்க வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களையும் கிறிஸ்தவ சமுதாய மக்களையும் நாங்க எப்படி போய் சந்திக்க முடியும்? தமிழ்நாடு ஒற்றுமை பூமியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மத அரசியல் பிளவுபடுற அரசியல் பேசுற பிஜேபியோட ஒருபோதும் கூட்டணி அமையாது என்பதில் மிக மிக உறுதியா இருக்கிறோம். அதே நேரத்துல இந்த மாதிரி தரக்குறைவா பேசுற பாஜக தலைவர்களோட ஒருபோதும் கூட்டணியை அமைக்க மாட்டாரு எங்க பொதுச் செயலாளர். இதுல வந்து எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை மீறி எடப்பாடியார் வந்து அவர்கள் பழி வாங்கறதுக்கு வந்து எங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் மீறி மக்கள் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் மீறி வீர நடை போட்டு 2026 நிச்சயமா கோட்டை ஏறுறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்போ எடப்பாடியாரோட லீடர்ஷிப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆமோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல அவர் வந்து ஒரு நல்ல சொல்லுங்க நிறைய புகைச்சல் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வருது. இந்த லீடர்ஷிப் வந்து மாறுது வருமா வராதா, அவர் வந்து கண்டினியூ ஆவாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே, அதுக்கு என்ன? அதாவது புகைச்சல் வந்து ஏன் வருது அப்படின்னா இன்னைக்கு திமுக அரசோட அவலம், நேற்று கூட
பொதுச்செயலாளர்கள் சொல்லியிருக்கிறாரு, சிலந்தி அணை வந்து சிலந்தி ஆறு வந்து அங்க வந்து அணை கட்டுறாங்க. கேரள அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, மூன்று அரசுகளும் தமிழ்நாடு வஞ்சித்து அணை கட்டுறாங்க. இங்க ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு, டெய்லி நாலு கொலை, டெய்லி கஞ்சா பிரச்சனை. இத திசை திருப்பறதுக்காக விசுவாசம் இல்லாத ரகுபதியை வந்து கூட்டிட்டு வந்து புகைச்சல்லு அப்படி அப்படின்னு ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணி மக்களை திசை திருப்புறாங்க. இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. கட்சியை வந்து நேற்று கூட அவர் சொன்னபடி எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் கிளியரா சொல்லிட்டார் எங்களுக்கு, அவர் என்னைக்குமே கட்சிக்கு வந்து விசுவாசமானாலும் அவர் சொல்லிட்டார் 2026ல எடப்பாடியார் தலைமையில தான் நாங்க இருப்போம். எஸ்பி வேலுமணி அவர்களும் சொல்லிட்டார் 2026ல எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண போறோம். 2026ல அவர் தான் முதலமைச்சர். அந்த புகைச்சலுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி அடைச்சாச்சு. பட் வந்து பல திட்டங்கள், பல சாதனைகளை செஞ்ச எடப்பாடியார் அவர்களை வந்து நிச்சயம் மக்கள் வந்து 2026ல கொண்டு வருவாங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஒரு விதமான புகைச்சலும் இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சனா, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஒன்றுபட்ட அதிமுக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வரல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது நம்ம June 4th தான் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அன்னைக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம நினைச்ச ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக சசிகலா அம்மையார் உள்ள வரலாம், அதே மாதிரி டிடிவியும் உள்ள வரலாம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து திமுகவை எதிர்க்க முடியும். ஏன்னா வந்து நீங்க வந்து தென் தமிழகத்துல இவங்க ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுறாங்க, இவங்களை தாண்டி அதிமுகவால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது ஜீவா? அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இப்ப இருக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக தான், புரியுதுங்களா? அதாவது அமமுகவுடைய பொதுச் செயலாளராக திரு டிடிவி அவர்கள் கடந்த 4-5 வருடங்களா பயணம் பண்றாரு. அவர் தனி இயக்கத்தை கண்டு அவரே சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு அதிமுக வேணாம், நான் வந்து தனி பயணம் போன்றேன் அப்படின்ட்டார். அதனால அவரை பத்தி யான பேச்சுகள் இல்லை. திருமதி சசிகலா அவர்கள் தெளிவா வந்து சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தோட நான் அரசியல இருந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆசையோட தானே இருக்கிறாங்க, ஆசைகள் இருக்கலாம், பட் வந்து செயல்பாடுகள் இல்லை. அதே நேரத்துல வந்து அவர் தெளிவா அரசியலை விட்டு போயிட்டாரு, யாரும் அவரை நம்பி போறதுக்கு இல்லை. இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம திருப்பி ஹிஸ்டரியை சொல்லலாம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவரோட மாளிகைன்னு சொல்ற எம்ஜிஆர் மாளிகை அதையே அடிச்சு உடைச்சு அதுக்குள்ள உள்ள போய் உடைச்சவர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு தேர்தல் நேரத்துல வந்து எந்த எந்த மதவாத சக்திகளான பாஜகவோட சேர்ந்து சுயேச்சையில நின்று அதிமுகவுக்கு எதிராக இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களை வந்து எப்படி வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால ஒன்றுபட்ட அதிமுகக்குல வந்து பேச்சே இல்லை, இதுதான் ஒன்றுபட்ட அதிமுக. கட்சியில வந்து துரோகிகளுக்கும் கட்சியே முடங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தீய சக்திக்கும் திமுகவோட சேர்ந்து வேஷம் போடுற தீய சக்திக்கும் அதிமுகல இடம் இல்லை. இதுதான் ஒன்றுபட்ட அதிமுக என்பதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதை 4 முன்னாடி திரு உதயகுமார் அவர்கள் ரொம்ப திட்ட தெளிவா இதை சொல்லிட்டாரு. அதனால தீய சக்திக்கு இங்க இடம் கிடையாது. அதனால வந்து பாஜகவோட ஒட்டுல இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் எந்த விதமான உறவும் அதிமுக கிடையாது. பண்ணதுக்கு தீபா, இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திக்கிறேன். ஏன்னா June 4th எலெக்ஷன் இருக்கு, அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம வந்து போடலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.